ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். கர்ப்ப காலத்துல எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். அதாவது குழந்தை வந்து தொப்புள் கூட சுத்திட்டு பிறந்துற போது அது மாதிரி பிறக்க கூடாது. நிறைய வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து தாய் மாமாக்கெல்லாம் ஆகாது, அப்படி பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால எந்த மாதத்துல குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கொடி சுத்திக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது? அப்படி கொடி சுத்திருந்தா அது யாரால, கொடி சுத்திருந்தா நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு, கிளைமேட்டில் வேறு மாதிரி மாறிட்டு இருக்கு இல்லைங்களா. கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. மோஸ்ட்லி வந்து வெளியே வராதிங்க. எங்கேயாச்சும் தண்ணி வந்து ஒரு இடத்துல தேங்கி இருக்கு அப்படின்னா வந்து அங்கே போய் நிற்காதீங்க. ஏன்னா அங்கே கொசு ஈலாம் நிறைய இருக்கும், அது கடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபீவர்லாம் வந்துடும். யாருக்காச்சும் வந்து சளி இரும்பெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த டைமில் இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கர்ப்ப சளி பிடிச்சிரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் சளி வந்து நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும், சளி வந்து பிடிச்சிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மோஸ்ட்லி இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஹாட் வாட்டர் குடிங்க, கொஞ்சம் மிதமான சூட்ல குடிங்க சரிங்களா. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? கண்டிப்பாங்க, கர்ப்ப காலத்தில் 7வது மாதத்துலேருந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வந்து கொடி சுற்றி ஆரம்பிக்குது. 5 மாதத்துலேருந்தே குழந்தையோட அசைவு நல்லா ஆரம்பிச்சிடும். பட் வந்து 6 மாதம் 7 மாதம் ஸ்டார்டிங்லேருந்து பயங்கரமாக பாப்பா வந்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதனால் குழந்தைக்கு வந்து மோஸ்ட்லி கொடி சுற்றிது அப்படின்னா வந்து குழந்தை என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து விளையாடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உதைப்பாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, கை சுப்புவாங்க, அவனுடைய கால் கட்டவரில் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வாயில் வச்சு சுப்புவாங்க, அவங்க கிக் பண்ணுவாங்க, எல்லா விஷயமும் உள்ளே வந்து மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் உள்ளே பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து டக்குன்னு அந்த கொடியை கை அந்த கொடி வந்து அவங்க எதிர இப்படி ஆடிட்டே இருக்கும். தொப்புள் கொடிக்கு அவங்களுக்கு கனெக்ஷன்லாம் அந்த கொடி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கொடி வந்து அவங்க கண் முன்னாடியே இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு சில வால் குழந்தைங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொடி எடுத்து கழுத்தில் போட்டுக்கும் சரிங்களா. ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொடி எடுத்துருவாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து கொடி மேலே கொடி சுற்றிட்டே போட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஒரு கொடி ரெண்டு கொடி சுற்றிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. 3க்கும் 2க்கும் மேற்பட்ட கொடிகள் சுற்றிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ கூட குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, குழந்தைக்கு உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. குழந்தை ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க, குழந்தை ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்படாது. என்ன ஏற்படும் அப்படின்னா வந்து குழந்தை வந்து அவ்வளோ மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க சரிங்களா. கொடி சுற்றிச்சு அப்படின்னா வந்து அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், குழந்தை கொடி சுற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வெயிட் வந்து அவ்வளோ க்ரோத் வந்து நம்மளுக்கு தெரியாது. குழந்தை வந்து தக்கையாக இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி கர்ப்பிணி பெண்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இந்த மாதிரி கொடிக்கு சுற்றிக்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 காரணம் தான். ஒன்று வந்து அம்மாக்களால் ஏற்படும் காரணம், இன்னொன்று வந்து குழந்தைகளால் ஏற்படும் காரணம். அம்மாக்களால் என்ன காரணம் அப்படின்னா வந்து இப்போ வந்து இது வந்து 100% ஷோருங்க, இப்படி பண்ணால் வந்து ஆகும் கிடையாது, இதுக்கும் இப்படி பண்ணால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து கொடி சுற்றிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறேன். எதுவுமே பண்ணாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட கொடி சுற்றிக்குது, அது வந்து குழந்தையால் கொடி சுற்றிக்கும் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம தூங்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ தூங்கிட்டே இருக்கிறப்போ நைட்டு தூக்கம் வரல, நம்ம நார்மலாக இருக்கவங்க என்ன பண்ணுவோம், புரண்டு படுப்போம். கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் மாறுவாங்க, இந்த பக்கம் மாறுவாங்க. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுறப்போ குழந்தை அந்த கொடி வந்து டக்குன்னு கழுத்தில் போட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டக்கு டக்குன்னு மாறணும் அப்படின்னா வந்து அதனால் கூட கொடி சுற்றிக்கிறான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தூங்கும் பொழுது இந்த மாதிரி இந்த பக்கம் மாறணும் அப்படின்னா வந்து எழுந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் மாறணும். அதே மாதிரி எழுந்து உட்காரப்போ டப்புன்னு எழுந்து உட்காரக்கூடாது, மேலாம் நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு எழுந்து உட்காரணும். அதனால நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக ஒரே பக்கமே படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஆப்போசிட் சைடு படுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பில்லோலாம் உங்களுக்கு வசதியாக சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி ஒரு பக்கமே உங்களுக்கு சூப்பராக தூக்கம் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் ஒரு பக்கமே தூங்க ட்ரை பண்ண சொல்வேன் சரிங்களா. அடுத்து வந்து இந்த கொடி சுற்றிக்கிச்சு அப்படின்னா வந்து குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் போகாது, குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போகாது அப்படிலாம் கிடையாது. குழந்தை ஆரோக்கியமாக இருப்பாங்க, குழந்தை ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கொடி சுற்றிக்கிச்சு அப்படின்னு தாய் மாமாக்கெல்லாம் ஆகாது, அதாவது உங்களுடைய தம்பிக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா நிறைய இடத்துல வந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து புருண்டுலாம் கழிப்பாங்க இல்லைங்களா, அதாவது 1 வீக் வச்சு குழந்தைய வந்து குளிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சாங்கியம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தாய் மாமா காட்ட வைப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் நார்மல் தான், எப்படியும் பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏதாச்சும் கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது போர் அடிக்குது, சே இப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காங்க, கடுப்பேற்றிட்டே இருக்காங்கன்னு அதை எடுத்துக்காமல் ஏதோ உங்களுடைய கருவில் இருக்க குழந்தைக்கு ஏதோ ஒரு நல்லதாகுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது ஓகே, நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. ஸோ கொடி சுற்றிக்கிறதுன்றது நார்மல், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1-2 கொடி சுற்றிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது 7 மாதத்துக்கு கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா வந்து
எட்டு ஒன்பது மாசத்துக்குள்ள குழந்தை அதை எடுத்துருவாங்க. இப்போ கொடி வந்து உங்களுக்கு ஒன்பது மாசத்துல சுத்துது அப்படின்னா வந்து டெலிவரி வந்து நியர்பை இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கொடி வந்து எடுக்கிறதுக்கு நாள் இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து சி செக்ஷன் பண்ணுவாங்க. முடிஞ்சளவு வந்து கொடி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க செயற்கையான முறையில், பட் எடுக்க முடியலன்றப்போ மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து சி செக்ஷன் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இது மாதிரி கொடி சுத்திருந்தா கூட நிறைய பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க கொடி சுத்திருந்தா பயப்படாதீங்க, குழந்தை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க, குழந்தைகிட்ட தெளிவாக பேசுங்க, கொடி இருந்தால் எடுத்துருப்பாப்பான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்க ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசுங்க, அவங்ககிட்ட கன்வே பண்ணுங்க. நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்கிறேன், நீங்கள் குழந்தைகிட்ட பேசுனீங்கனாவே முக்கால் வசி எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். அவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறது கேட்டு நடந்துப்பாங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆகும், யாருக்குமே சி செக்ஷன் ஆகாது, குழந்தை நல்லபடியாக பிறக்கும், குழந்தைக்கு எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படவே ஏற்படாது. நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.